அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது வெஜ் மேகி நூடுல்ஸ். மேகி நூடுல்ஸை ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க வெஜ் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், இப்போ ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கணும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்தது ஒரு தக்காளி, எல்லாத்தையும் மெல்லிசா நறுக்கிக்கோங்க. இப்போ வதக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகிடும். அடுத்தது கொஞ்சம் பட்டாணி, பொடியாக நறுக்கின கேரட், எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க போடுறேன். கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேப்சிகம். எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிட்டீங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு, இந்த காய்கறிக்காக மட்டுமே உப்பு சேருங்க, மற்றபடி மசாலாவில் உப்பு இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் வாசனை போக ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலி வச்சிருந்தா அதுக்குள்ள காய் வெந்துடும். இப்போ காய் பாருங்க நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இதில் மேகி நூடுல்ஸ் நாலாக உடச்சி போட்டுக்கலாங்க. இப்போ நூடுல்ஸ் பாதி வேகட்டுங்க. இப்போ நூடுல்ஸ் பாதி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா லாஸ்ட்டு சேர்த்தீங்கன்னா தான் வாசனையாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான வெஜ் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.